எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா வியாழக்கிழமை திருநாள் அன்று குறிப்பிட்ட இந்த நேரத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் எப்பேற்பட்ட பண கஷ்டமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் எப்பேர்ப்பட்ட ஏழையும் பெரும் பணக்காரராக மாறுவார்கள் அது என்ன ரகசியமான காலம் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல பார்ப்போம் பொதுவாக ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஒவ்வொரு விதமான மகத்துவங்கள் இருக்கிறது அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால் வியாழக்கிழமை திருநாளானது பணக்கடவுள் என்று சொல்லக்கூடிய குபேர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த திருநாளாக பார்க்கப்படுகிறது இந்த உலகத்திலே மணி ஒரு மனிதன் வாழ வேண்டும்னா அதுக்கு பணம் ரொம்பவே முக்கியம் இந்த பணத்தினை மனிதர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய இறைவன் யார் அப்படின்னா குபேர பகவான் குபேர பகவானை எல்லா நாட்களிலுமேயே நீங்கள் வழிபாடு செய்யலாம் பூஜிக்கலாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருப்பினும் அந்த தெய்வத்திற்கு உரிய அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை திருநாளில் வரும் குபேர காலத்தில் குபேர பகவானுக்கு உரிய பூஜைகளை செய்து வழிபாடு செய்யும் பட்சத்திலே தீராத கடன் பிரச்சனை தீராத பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் இதை தொடர்ந்து நாம் ஐந்து வியாழக்கிழமைகள் செய்ய வேண்டும் இப்படி செய்யும் பட்சத்தில் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்ப பார்த்தோம் என்று சொன்னால் இந்த குபேர காலம் அதாவது வியாழக்கிழமை திருநாள் என்று எல்லா வியாழக்கிழமைகளிலும் ஒரே காலத்துல தான் குபேர காலமானது வரும் மாத்தி மாற்றி வராது அதன்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை பொழுதுல ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இடைப்பட்ட இந்த மூன்று மணி நேரம்தான் குபேர காலமாக பார்க்கப்படுகிறது இந்த குபேர காலத்தில் நாம் என்ன மாதிரியான பூஜைகளை செய்யலாம் வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் குபேர பகவானினுடைய திரு உருவ புகைப்படம் இருந்தது அப்படினாலும் சரி அல்லது உருவ சிலை இருந்ததுனாலும் சரி அதை முதன்மையாக வச்சுட்டு பூக்களால நம்ம அலங்காரம் செய்யலாம் தீபத்துப்பு ஆராதனை எல்லாம் காட்டலாம் இப்படி காட்டிய பிறகு குபேர பகவானினுடைய மந்திரங்களை சொல்லலாம் ஓம் குபேராய நம்ம ஓம் குபேராய நம்ம அப்படின்ட்டு ஒரு பதினோரு முறை சொன்னாலே கூட போதும் இப்படி நாம தீபங்களை ஏற்றி இப்ப நம்ம தீபம் ஏற்றது ரொம்ப விசேஷங்க நாம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பண விஷயம் ஆக வேண்டும்னு சொன்னா அதற்கு உரிய தீபம் நெய் தீபம் சாதாரண பஞ்சுத்திரியை பயன்படுத்தியே நீங்க தீபம் ஏற்றலாம் ரெண்டு பஞ்சு திரியை எடுத்துட்டு ஒன்னா திருச்சி அதை நெய் விளக்கில் போட்டுட்டு தீபம் ஏற்றணும் ஜோடி விளக்கு ஏற்றலாம் ரெண்டு விளக்கு நாம் ஏற்றிக்கலாம் அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே ஏற்றலாம் நிறைய விளக்குகளும் நீங்க அந்த சமயத்தில் ஏற்றி வச்சுக்கலாம் அவசியம் வியாழக்கிழமை குபேர காலத்துல மறக்காமல் தீபம் ஏற்றி குபேர பகவானினுடைய மந்திரங்களை நாம் சொல்லி சிரதையோடு வணங்கும் போது அந்த வீட்டிலே வறுமை இருக்காது பணப்பிரச்சனை இருக்காது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் இதை பெண்கள் ஆண்கள் என இருப்பாளரும் செய்யலாம் இவங்க தான் செய்யணுங்கிற எந்த விதமான கட்டாயம் இல்லை யார் வேணாலும் வீட்டினுடைய நன்மைக்காக செய்யலாம் பணமே தங்க மாட்டிக்குதுங்க பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னுட்டு வருத்தப்படுறவங்க அவசியம் இந்த வியாழக்கிழமை திருநாளில் வரும் குபேர காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகத்தான அற்புதமான பண வரவும் மற்றும் எல்லா விதமான பணப்பிரச்சனைக்கான தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயமேதும் இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிடம் செலவிட்டு நம்ம அதை செய்யறதுனால ஒன்றும் பெரிய நஷ்டம் நம்மளுக்கு வந்துட போறது இல்லைங்க சோ அவசியம் இந்த காலத்தில் குபேர மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்